ஆமாம் விராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை படித்தாங்க. என்னென்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அவங்க விவசாயிகளை வந்து இந்த சீசனுக்கு வந்து நீங்கள் நெல்லை வந்து பயிர்படக்கூடாது. எதனால் அப்படின்னா, எஃப்சிஐயில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படி பேரா பாயில் ரைஸ் வந்து வாங்கக்கூடாது, இந்த சீசனுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க என்ன விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் அதை நெல் வந்து விவசாயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நெல் விவசாயம் பண்ணுற நிலத்துகளில் வேறு விவசாயம் பண்ணுறது வந்து மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. உடனே வந்து நீங்கள் காய்கறியெலாம் போடலாம், இது போடலாம், தானியம் போடலாம் அப்படின்னா, ஏன்னா நெல் பண்ணுற இது வந்து ஒரு களி வயலாக இருக்கும், தண்ணி நிற்கிற வயலாக இருக்கும், தண்ணியை சீக்கிரமாக வடியாது. இதில் வந்து நம்ம காய்கறியோ இல்லைன்னா வேறு சிறுதானியங்களோ போட்டோம்னா அது வந்து அழுகி போயிடும். ஏன்னா தண்ணி ரிட்டன்ஷன் வந்து இந்த மாதிரி சாயிலில் வந்து அதிகமாக இருக்கும், கிளே சாயிலாக இருக்கும். ஏன்னா நெல்லுக்கு அப்படி சாயில் தான் வந்து சூட் ஆகும். அப்படி இதில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னு பத்தொம்போது திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து இப்போ லாக்டவுன் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியை போய் லாக்டவுன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எங்கே போவாங்க? இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஏற்கனவே இந்த மூணு விவசாய சட்டம் வந்து விவசாயிகளுக்கு விரோதமான சட்டம். அதில் இப்போ விவசாயிகள் மறுபடியும் கண்டினியூஸாக போராடுறது எதுனா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கொடுக்கணும், அது கேரண்டீடாக இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் போவாங்க அவங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கதை இப்போ இந்த தடவை விவசாயம் பண்ணால் என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு, இதை வந்து நீங்கள் உங்கள் சொந்த யூஸுக்கு வச்சுக்கோங்க. எத்தனை மூட்டை நெல்லை விவசாயி சாப்பிட முடியும்? சொந்தமாக விற்றுக்குங்க, இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் ஏதாச்சும் சீடு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருந்தால் அந்த சீடு கம்பெனிக்கு விற்றுக்குங்க அப்படின்னு. இதில் கவர்மெண்ட்டோட ரோடு எதுவுமே இல்லைன்றப்ப விவசாயிகள் வந்து இது சிறு குறு விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? இது இந்த நெல் விவசாயத்தை விட்டு வேறு விவசாயம் என்ன பண்ண முடியும்? நிலத்தை சும்மா போட்டிருக்க முடியாது. சும்மா போட்டிருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு வழி என்ன இருக்குது? ஏதோ கிடைக்கிற வருமானம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கிடைச்சா கூட அதை வச்சுக்கிட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கவங்கள இது போடாதீங்க அது போடாதீங்கன்னு சொன்னால் இப்போ இது எப்படி வருதுன்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நட்டு போல்ட்டு செய்கிறாங்க. நட்டு போல்ட்டு செய்கிறவங்கள வந்து நீங்கள் திடீர்னு ஒரு நாள் காலையில் நாட்டில் வந்து நட்டு போல்ட்லாம் நிறையா ஆயிடுச்சு, அதனால் இனிமேல் நட்டு போல்ட்டு செய்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நிப்பாட்டுவாங்களா? நிப்பாட்ட முடியுமா? நடக்காது. இதே மாதிரி நிறையா இதில் இப்போ ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதனால் ப்ரைஸ்லாம் கம்மியாக வருது. அப்படி இதுலலாம் போய் திடீர்னு நீங்கள் இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை நிப்பாட்டுங்க, அப்போ தான் வந்து எக்கானாமிக்கு நல்லது, எங்களால் இதெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுமா? சொல்லாது. இது இதே மாதிரி இப்போ துணி இப்போ டெக்ஸ்டைலில் இருக்குது. டெக்ஸ்டைல்காரங்கிட்ட போய் நீங்கள் இது வந்து ரொம்ப கல்ட் ஆயிடுச்சு, நீங்கள் விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இனிமேல் நீங்கள் நெசவு தொழிலில் விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு ரொம்ப வினோதமான விஷயமா இருக்குது. ஏன்னா பேரா பாயில் ரைஸ்னால் என்னன்னு பார்த்தாங்க. பேரா பாயில் ரைஸ்னால் என்ன, நம்ம ஒரு வேக வச்சு காய வச்சு வச்சிருக்க நெல் தான் வந்து, ஏன்னா அந்த ஹஸ்கோடு இருக்கும் அந்த அதில் இருக்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதாரண ப்ரௌன் ரைஸுக்கு ஈக்குவலான நியூட்ரிஷன் உள்ளது அப்படின்றாங்க. இது வந்து நீங்கள் லேசாக வேக வச்சு அதை காய வச்சுனிங்கன்னா அதில் அந்த நியூட்ரியன்ட் லெவல் வந்து கூடிடும். அப்போ நீங்கள் அந்த ஹஸ்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ கிடைக்கின்றாங்க. நீங்கள் இப்போ ரைஸை வந்து ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ்னு வந்து அரிசியை வாங்கி, என்ன ரேஷன் அரிசியை வாங்கி அதில் வந்து இப்போ கெமிக்கல்லாம் கலந்து அதில் இப்போ ஒரு 500 டன் இப்போ அந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் எப்படி கெட்டு போச்சுன்னு எல்லோரும் பார்த்தோம். யாருக்கும் உதவாதமாக அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாடுகள் சாப்பிட்றதுக்கு தான் உகந்தது, மனுஷங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளானிங்லாம் இப்போ ஒரு காலத்தில் க்ரீன் ரெவல்யூஷனில் நீங்கள் இதை போடு அதை போடு ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதிகம் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எல்லாம் இதை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன ஒரு விவசாயிகளோட உரிமை என்னன்றிருக்கு? நீ பண்ணுற தொழிலில் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நீ நெல்லை விட்டுட்டு வேறு போடனா வேறு என்ன போட தெரியும் அவங்களுக்கு? ஒரே சுவிட்ச் ஓவர் மாதிரி பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இது இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஒன்று பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்னொரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஒரு ப்ராடக்டை பண்ணலான்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இது எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா தனியாக இப்போ நெல் விளையிற இடத்துல திடீர்னு ஒருத்தர் மாத்திரம் காய்கறி போட்டார்னா முடியாது. ஒன்றா தண்ணி நிற்கும், பக்கத்தில் தண்ணி நிற்கும், தண்ணி அடிக்கும், தண்ணி வடியாது. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, தண்ணி கொண்டு போக முடியாது, அன்சீசனலாக இருக்கும், ஒரு ஆள் மாத்திரம் பண்ணி பண்ண முடியாது.
இதுக்கு என்ன ஒரு வழிமுறை சொல்லாமல் நீங்கள் இது போடாதீங்க, அடுத்து இதை போட்டிங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம்னு முதல்ல இருந்தே சொல்லி சொல்லணும். திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து நீ இந்த சீசனுக்கு நெல் போடாதுன்னா, நீ நெல்லை போடுறத எங்கே வேணாலும் விற்றுக்க, நெல்லை வந்து சீடு காரங்களுக்கு கொடு, ப்ரைவேட் சீடு அவங்களுக்கு கொடுன்னு. ஏன் கவர்மெண்ட்டே சீடுக்கு வாங்கிக்கிற வேண்டியது தானே? இது வந்து இந்த மாதிரி கொள்கைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரதுனால தான் விவசாயிகள் வந்து அஜிடேட் பண்ணுறாங்க. இன்னமும் வந்து ஏன் அவங்க அஜிடேஷனை வித்ட்ரா பண்ணுற மாட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு கேரண்டி எதுவுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடையாது. எந்த கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது, ஏன்னா ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே எஃப்சிஐ பண்ணுறது தான். இவங்க ப்ரொக்யூர் பண்ணி எஃப்சிஐ கொடுக்குறாங்க, எஃப்சிஐ திரும்பி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறு ஆய்வு செய்யணும். திடீர்னு ஒரு நாள் வந்து இதை சொல்லக்கூடாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஒரு நியாயமான விஷயம். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.